தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருந்து கருத்துக்கரம் பற்றி வழி நடத்தும் காவேரி நியூஸ். பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் அரவிந்த்குமார். உலகம் முழுவதும் விரவி கிடக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு காவிரி தொலைக்காட்சியின் இனிய இரவு வணக்கம். தீர்வை நோக்கிய ஒரு அடி முன்னே என்பதை இலக்காக கொண்டு மாற்றத்தை நோக்கி என்ற தலைப்பில் ஒரு விவாதத்தை முன்னெடுக்கிறது காவிரி தொலைக்காட்சி. அதில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, அதிமுகவின் அரசியல் சதுரங்கம். சசிகலா பொதுச்செயலாளர் நியமனம் செல்லாது என்ற அதிமுகவின் பொதுக்குழு தீர்மானம் குறித்தான் இடையில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக அதிமுகவின் டிடிவி ஆதரவாளர் அக்னீஸ்வரனும், அதிமுக ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இரண்டு அணிகளைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசனும், மூத்த பத்திரிகையாளருமான துரைகர்ணா மற்றும் திமுகவின் மோகன் ஆகியோர் நமது அரங்கிற்கு வருகை தந்துள்ளனர். அவருடன் உரையாடுவதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்த்துள்ளோம். அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மட்டுமே, சசிகலாவின் நியமனம் செல்லாது என பொதுக்குழுவில் அதிரடி தீர்மானம். துணை பொதுச் செயலாளர் நியமனம் ரத்து, நிர்வாகிகள் பற்றி தினகரனின் அறிவிப்புகள் செல்லாது என தீர்மானம். வழிகாட்டுதல் குழுவுக்கு முழு அதிகாரம் வழங்கியது பொதுக்குழு. கட்சியில் ஒருவரை சேர்க்கவும் நீக்கவும் பன்னீர்செல்வம் பழனிசாமிக்கு மட்டுமே அதிகாரம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டோம். ஆளுநர் முடிவுக்கு காத்திருப்பதாக டிடிவி தினகரன் பேட்டி. பேரவையை கூட்ட ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் திமுக மனு. சட்டமன்றத்தை கூட்டினால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் எனவும் ஸ்டாலின் அறிவித்தார். தமிழ்நாடு அரசியல் பல்வேறு அதிரடி திருப்பங்களையும் நித்தம் ஒரு புது புது தகவலுடன் அரசியல் களத்தில் பகிரங்கமாக பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவின் பொதுக்குழுவில் இன்று எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது சில மாதங்களுக்கு முன்பு, ஒரு 8 மாதங்களுக்கு முன்பு, தற்போது யாரை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் நியமனம் செல்லாது என்று அறிவித்திருக்கிறார்களோ, அதாவது சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் பதவியில் நியமனம் செல்லாது என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவரை முன்மொழிந்து தற்போது முதலமைச்சராக இருப்பவரும் துணை முதலமைச்சராக இருப்பவரும் சசிகலாவை முன்மொழிந்து அவரை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து வந்த காட்சியை அதிமுக தொண்டர்களும் மறந்திருக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டின் மக்களுக்கும் அது நினைவில் இருந்து தப்பில்லை. அப்படிப்பட்ட நியமனம் தற்போது செல்லாது என்ற தீர்மானத்தையும் அதிமுக பொதுக்குழு நிறைவேற்றியிருக்கிறது. திரு அக்னீஸ்வரர் நேரடி உங்கள்கிட்ட இருந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த நியமனம் செல்லாது என்ற இது எந்த அளவுக்கு டிடிவி தினகரனுக்கு பின்னடைவு? இல்லை, மரியாதைக்குரிய அரவிந்த் அவர்களுக்கு முதலிலே நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், தீர்மானம் போட்டவர்கள் இடத்துல இருந்துதான் நீ இதனால் அவங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டிருக்கணும். நாங்களே நொந்து நூலாக போயிருக்கிறோம். அதாவது எத்தனை கணைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இடத்தில் தகுதியும் பெற்ற தமிழ்நாட்டின் ஒரே உத்தம தலைவன் அண்ணன் டிடிவி அவர்கள். அதாவது நீங்களாக கூடுகிறீர்கள், நீங்களாகவே எங்களை நீங்கள்தான் பதவிக்கு ஏற்க வேண்டும் என்று சொன்னீர்கள் 29/12/2016 அன்று. ஆகவே நாங்களும் ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாங்கள் ஒரு சிலரை முன்மொழிந்தோம். அதுதான் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நீங்களாகவே உங்களுடைய சுய சிந்தனையோடு தான் எடுக்கிறீர்களா என்பதுதான் எங்கள் கேள்வி. நாங்கள் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களை உங்களிடத்திலே கொடுத்தோம், கவர்னரை சந்தித்தீர்கள், இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் 12 தீர்மானத்தை முத்தாய்ப்பாக நீங்கள் வடித்திருக்கீர்கள், 13வது ஒரு தீர்மானத்தையும் போட்டு இந்த ஒட்டுமொத்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யார் பொதுச் செயலாளர் என்பதை நீங்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை. அதுவே ஒரு ஆண்டி மடல் என்பது ஏற்கனவே சொன்ன தீர்மானத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மட்டுமே, அவர் இருந்த இருக்கையில் நாங்கள் வந்து வேற யாரும் வைத்து அழகு பார்க்க விரும்பவில்லை. அதாவது தந்தை பெரியார் பெரியாரை பற்றித்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார். அண்ணன் துரை கருணாநிதி அவர்களுக்கு சாருக்கு தெரியும். அதாவது ஒரு சேரை அங்கேயே வச்சிருந்தாங்க. என்ன சார்,
ஏனென்று கேட்டால் இது தந்தை பெரியார் அவர்களுக்காக நிரந்தரமாக ஒதுக்கப்பட்டது என்றது. ஆனால் 96 வயதிலும் தன்னுடைய சிறுநீரகத்தை சுமந்து கொண்டே திரிந்த தந்தை பெரியார் கடைசி வரை ஆசைப்படவே இல்லை என்பதுதான் வரலாறு. ஆனால் இன்றைக்கும் 3 முறை முதலமைச்சராக இருந்த நீங்கள் இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் என்று வந்திருக்கின்றீர்களே, ஒரு துணை முதலமைச்சராக நீங்கள் வந்திருக்கின்றீர்களே என்று கேட்டால் உங்களுடைய ஆதங்கமான குரலில் நான் புதிய பதிவு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக கட்சி உங்களுடைய கையை விட்டு நழுவிவிட்டது என்பதுதான் இதனுடைய பொருள். எங்கள் கையில் யாராலும் படைத்த இறைவனால் கூட வாங்க முடியாது. நியமனமே செல்லாது என்று அதை யார் நியமித்த துறை பொறியாளர் நியமனம் எப்படி செல்ல முடியாது? என்ன கேட்கின்றேன் உங்களுக்கு என்ன, நான் மீண்டும் மெத்த பணிகோடு சொல்லுகின்றேன். நீங்கள் அன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்கள், இன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு பத்திரம் போடும்போது சொல்லுவோம் சுய சிந்தனையோடும் நல்ல மனநிலையோடும் என்கின்ற ஒரு வாசகத்தை சொல்லுவோம். ஆக பத்திரத்தை விட மிக பத்திரமாக இருக்க வேண்டியது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அப்படி இல்லையே என்பதுதான் எங்களுக்கு வேதனை. உங்களை இயக்குவதெல்லாம் யார் என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதைத்தான் எங்கள் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது. காரணம், நாங்கள் மிரட்டவில்லை. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வாங்க வெளியிலே வாருங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, நாங்கள் நீதிமன்றத்திற்கு போகின்றோம், கவர்னரிடம் செல்லுகின்றோம், பொதுமக்களை நேரடியாக சந்திக்கின்றோம். ஆனால் நீங்கள் ஒரு முறை கூட இதையெல்லாம் நீங்கள் நடத்தவில்லை. ஆனால் நாங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு கேப்டன் இல்லாத ஒரு கப்பலாகத்தான் பயணித்து கேப்டன் இருப்பதாகத்தான் இப்பொழுது அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இன்றைய தினம் அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் செல்லாது என்பது உள்ளிட்ட முக்கியமான தீர்மானங்களை அதிமுகவின் பொதுக்குழு நிறைவேற்றுகிறது. அந்த தீர்மானங்கள் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்து விடுவோம். முதலாவது தீர்மானமாக இரட்டை இலை சின்னத்தை மீட்பது நிறைவேற்றப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பதவியில் தொடர்வார்கள் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எம்ஜிஆர் 100 விழா சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு 15 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைக்க முதலமைச்சர் எடுத்த முடிவிற்கு நன்றி தெரிவித்தும், பர்தா புயலில் சிறப்பாக செயல்பட்ட அரசுக்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஜெயலலிதாவின் வழியில் கட்சியையும் ஆட்சியையும் சிறப்புற வழிநடத்தும் கட்சி நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்தும், கட்சியில் இனி பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பே கிடையாது என்றும் தீர்மானம் செய்யப்பட்டது. முக்கிய தீர்மானமாக சசிகலாவின் பொதுச் செயலாளர் நியமனம் ரத்தும், அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மட்டுமே என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தினகரன் நியமனம் செல்லாது என்றும் அவர் வெளியிட்ட அறிவிப்புகள் செல்லாது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. வழிகாட்டுதல் குழுவிற்கு முழு அதிகாரம் அளித்தும், தலைமை ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வம், துணை ஒருங்கிணைப்பாளராக பழனிசாமி, முனுசாமி, வைத்தியலிங்கம் ஆகியோரை நியமித்தும் தீர்மானிக்கப்பட்டது. தலைமை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கழக நிர்வாக அதிகாரங்களை அளிப்பதற்கும் ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இறுதியாக கட்சி விதியின் 19 திருத்தம் செய்ய ஒப்புதல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சீனிவாசன், இப்போ இந்த தீர்மானத்தை அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தற்பொழுது துணை பொறியாளராக டிடிவி தினகரன் நியமனம் செல்லாது என்று தடாலடியாக அறிவிக்க முடிந்தது. ஆனால் பொதுக்குழுவை கூட்டி தங்களுக்கு எத்தனை பேர் ஆதரவு இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றிவிட்ட பிறகுதான் சசிகலா குறித்த தீர்மானத்தை அதிமுகவால், குறிப்பாக எடப்பாடி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் எடுக்க முடிந்திருக்கிறது என்றால், சசிகலா குறித்த தயக்கம் ஒரு அச்சம் அவர்களுக்கு உள்ளூரே இருந்து கொண்டேதான் இருந்ததா? இல்லை, அப்படி இல்லை சார். இன்றைக்கி வந்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அவங்களை எடுத்திருக்கோம் பொதுச் செயலாளர்லேருந்து. ஆனால் அவங்க ஆர்கேநகர் எலெக்ஷன்லேயே அவங்களே எடுத்துட்டாங்க. அவங்களோட புகைப்படத்தை கூட அவங்க பயன்படுத்தலை. ஸோ அவங்களே முதல்ல அவங்களை நீக்கிட்டாங்க, நாங்கள் லேட்டாக தான் நீக்கிறோம். இப்போ டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் இருவரும் இல்லாமல் வழிகாட்டுதல் குழு அல்லது ஒருங்கிணைப்பாளர் என்றது எந்த அளவுக்கு கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு, இல்லை அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துமா செயல்படுது? தொண்டர்களோட மனநிலை இப்போ இதுதான் சார், ஒருங்கிணைப்பாளர் இருக்கணும். அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு வார்த்தை வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எம்ஜிஆர் இருந்திருக்காங்க, ஜெயலலிதா இருந்திருக்காங்க, அதற்கு பிறகு நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் சசிகலா என்றவர்கள் அந்த பொதுச் செயலாளருக்கு பதவி கொடுத்தீங்க. ஏறத்தாழ 8 காலம் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லல, பொதுச் செயலாளர் வார்த்தையே எனக்கு கிடையாது, நிரந்தர பொதுச் செயலாளர் அது வந்துட்டு ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை தான். ஆனால் களத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் இல்லை என்பது அதிமுகவுக்கு இந்த தேர்தல் காலத்தில் இப்போதைய அரசு சூழலை எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு? இல்லை, இப்போ எப்படி ஒரு நிறுவன தலைவர் கலைஞர் இவர் நம்ம எப்படி பார்த்தோமோ தலைவரை, அதே போல தான் பொதுச் செயலாளர் நம்ம அவங்களோட மரியாதை நிமித்தமாக இவ்வளோ நாள் பார்த்துருந்தோம். அவங்க இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்கறதுக்கு இத்தனை நாள் தெரியல உங்களுக்கு?
இல்லை யாரும் பார்க்க விரும்பலை தொண்டர்கள், அந்த இடத்துல அவங்க தான் இருக்கணும். தேர்தல் கமிஷனில் நீங்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரிகை அவங்க பேர் அதே வார்த்தையோட தான் இருந்திருக்கு. இல்லை நாங்கள் தாக்கல் பண்ணோம் சார், ஆனால் மக்கள் ஏற்றுக்கல, தொண்டர்கள் அடிமட்ட தொண்டை ஏற்றுக்கல. அப்போ மக்கள் அவங்களுக்கு வந்து அப்போ வந்து இதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச தொண்டர்களோட மனநிலை என்னன்றது அதுக்கப்புறம் தான் முடிஞ்சு. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களா ஏற்றுக்கினாங்க. நீங்களே மேடைக்கு அழைத்து சென்ற காட்சியை ஊடகங்கள் பதிவு செய்திருக்கிறது. அந்த முன்மொழிந்த வாசகத்தையும் நாங்கள் வாசித்திருக்கிறோம். கேமராவுக்கு பின்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியாது சார், அதான் உண்மை. சரி, இதில் உங்களுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு துரைக்கண்ணா, எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் அதிமுக என்ற பெயர், இரட்டை இலை சின்னம், பொதுச் செயலாளர், இந்த மூன்றுமே இல்லை, இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சோகமான நிகழ்வாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. 1972 இந்த கட்சியை தொடங்கிய மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராகவே தான் 1974 ஜனவரி வரைக்கும் இருந்தார். 1974 ஜனவரியில் தான் முதல் பொதுக்குழுவே கூட்டி அதில் பொதுச் செயலாளராக திரு எம்ஜிஆர் அவர்களை தேர்வு செய்கிறாங்க. 77 வரைக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர். அதன் பிறகு பாவு சண்முகம், நாவலர் நெடுஞ்செழியன், ராகவானந்தம் போன்றவர்களாம் பொதுச் செயலாளராக இருந்து இந்த கட்சியை வழிநடத்திட்டு வர்றாங்க. 1986 மீண்டும் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பிய பிறகு திரு எம்ஜிஆர் அவர்கள் தானே பொதுச் செயலாளர் ஆக பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழுவால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போது துணை பொதுச் செயலாளராக திரு எச் வி அண்டே அவர்களை நியமித்தாங்க. போயிட்டுருந்தது இந்த நிலை 1987 டிசம்பரில் எம்ஜிஆர் இறந்த பிறகு கட்சியில் பிரிவு ஏற்படுகிறது. 88 ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று வந்துக்கிற பொழுது இவங்களும் ஒரு பொதுக்குழுவை போட்டாங்க, இவங்களும் ஒரு போட்டி பொதுக்குழுவை போட்டாங்க. ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்து யார் கட்சி மக்கள் ஆதரவும் தொண்டர்கள் ஆதரவும் இருக்கிறது என்பதை 89 களத்தில் பார்க்குறாங்க, தேர்தல் களத்தில். அப்போது திருமதி ஜானகி அம்மையார் உணர்ந்துட்டாங்க, தொண்டர்களும் பொதுமக்களும் தன்னை ஆதரிக்கவில்லை என்றுடனே எம்ஜிஆருடைய கட்சி, ஆமாம், எம்ஜிஆருடைய கட்சி எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால அவங்க இணைஞ்சு 89 இவங்க ஒன்றுபட்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வந்து கடந்த 27-28 ஆண்டுகளாக ஒரு நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி அவரும் மறைஞ்சிட்டார். அவருடைய மறைவுக்கு பிறகு கடந்த 6 காலமாக நடந்த நிகழ்வுகள் என்பது அதிமுகவினுடைய தொண்டர்களை வேதனைப்படுத்தி இருக்கிறது. இன்றைய பொதுக்குழு, நான் என்ன கேட்குறேன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு ஆளுமை மிக்க திறன்மிக்க தலைமை இல்லாத போது ஒரு கூட்டு தலைமையில்தான் இது செயல்பட வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் நெருக்கடி இருக்கிறதுங்கிறதா இதை காட்டுது. ஒரு அரசியல் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் இருக்கும் பட்சத்தில் அந்த கூட்டு தலைமை தேவைப்பட்டிருக்காதா? தனிநபர்கள் அவர்கள் வந்து செயல்படுத்தியிருப்பாங்களா? இல்லை, இப்போ அந்த டிசம்பரில் அவங்க சொல்கிறாங்க, அம்மாவுடைய அகால மரணம் ஏற்படுத்திய அதிர்ச்சியும் கவலையும் அது அந்த சூழ்நிலையில் நாங்கள் எடுத்தோம், அதே இப்போ ரத்து செய்யறோம் அந்த முடிவை. தற்காலிக பொதுச் செயலர், ஆமாம் ஆமாம், நாங்கள் தற்காலிக பொதுச் செயலர் நியமிக்கப்படும் முறை, ஆமாம். இதில் என்னென்னா, நீங்கள் அதிமுகவினுடைய இந்த கடந்த 30 கால வரலாறை பார்க்குற போது சசிகலா தினகரன் அந்த குடும்பத்தினுடைய பங்களிப்பு என்னங்கிறது உலகம் அறிந்த உண்மை. இன்றைக்கி இருக்கிற அதிமுகவினுடைய நிர்வாகிகள், தலைமைக்கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், மாவட்ட நகரக்கழக நிர்வாகிகள் எல்லோருக்குமே நேரத்தால் ஒரு 95-98% அவங்களால் பொறுப்புக்கு வந்தவங்க தான். ஸோ அந்த காலகட்டத்தில் கட்சியை அவர்கள் வழிநடத்தட்டும் அப்படிங்கிற ஒரு என்ன ஓட்டத்தில் அந்த முடிவை எடுக்கிறாங்க. கட்சிக்கும் ஆட்சிக்கும் அம்மா மாதிரியே வரணும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவித்த பிறகு தான் இந்த ஒரு பிரிவு பிளவுங்கிறதே தியானத்தின் மூலமாக ஒரு பகுதியும் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இபிஎஸ் அவர்களும் சரி, இந்த குடும்பத்தை ஒதுக்குனா தான் நம்ம கட்சியை கொண்டு போக முடியும், ஆட்சியை கொண்டு போகிற மனநிலைக்கு வருகிறார்கள். ஆனால் பெரும்பாலான ஓரளவுக்கு கட்சியினுடைய அந்த நிர்வாகிகள் தொண்டர்களுடைய எதிரொலிதானா? இல்லை, அதிமுக தொண்டர்களினுடைய ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் நிர்வாகிகள் அந்த சாதாரண ஒன்றிய நகர கிளை பொறுப்புகளில் இருக்கிற பொறுப்புகளை அவர்கள் குடும்பத்தினர் பெற்றவர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய மனநிலை என்ன என்பது, இந்த கட்சி எங்கே இருக்குது, யார்கிட்ட போகுது, அப்புறம் பார்த்துட்டு செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேக்க நிலை தான். எங்கேயுமே தொண்டர்கள் பெருமளவில் திறன் இல்லை. டிடிவி தினகரன் தரப்புக்காகட்டும், இங்கே அதிமுக நடந்த பல முக்கிய கூட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தொண்டர்களே இல்லை, குடிகளை வச்சு இருக்கல. அவன் வந்து எதிர்பார்க்கிறான் எங்கே இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இன்னும் அடிமட்ட தொண்டர்கள், சாதாரண தொண்டர்கள், உறுப்பினர்களுடைய என்ன ஓட்டம் இருக்கிறது, இன்னும் காத்திருப்போம், என்ன வருகிறது, எங்கு உண்மையான அதிமுக இருக்கிறது என்கிற அந்த மனநிலையில் தான் இன்னும் அவர்கள் இருக்கிறார்கள்.
இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானங்கள் சட்ட ரீதியாகவும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் எந்த அளவிற்கு இதுக்கு ஒரு ஒப்பளிப்பு ஏற்பட்டு இவர்கள் தான் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக என்று கருதி இரட்டை இலை சின்னத்தையும் கட்சியின் பெயரையுமே கொடுக்குமே என்றால் அப்போ தான் இது தெரியும். திருமோகன், உங்கள்கிட்ட கேள்வி ஏற்படுதுன்னா, அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் என்பது அவர்களை சார்ந்தது, ஆனால் ஒரு எதிர் பிரதான எதிர்கட்சியாக திமுக மீண்டும் மீண்டும் ஆளுநரை சந்தித்து நம்பிக்கை வாக்கெடுப்பு அல்லது பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லுங்கள், எடப்பாடி அரசுக்கு உத்தரவு என்ற கோரிக்கையில் வைத்திருக்காங்க. தற்போது உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறாங்க. இன்று நடைபெற்ற பொதுக்குழு, அதிமுக பொதுக்குழு, இவர்கள் பெரும்பான்மைக்கு தகுதியானவர் என்பதை ஏறத்தாழ உறுதி செய்துவிட்டதா உங்களுக்கு படலையா? இல்லை, நீங்கள் பொதுக்குழு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு அல்ல. நீங்கள் நல்லா பார்க்கணும், இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவி ஒரு பிரிவாகவும் இன்னொன்று அம்மா பிரிவுதான் தான். இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் தான், இது பொதுக்குழு ஏற்றுக்க கொள்ள முடியாது ஆஸ் பர் லா. ஏன்னா அதிமுக தான் பொதுக்குழு கூட்ட முடியும். அது எதுக்கு எதுக்குன்னு சொல்ல வர உங்களுக்கு? அப்போது இது வந்து பொதுக்குழு வந்து நீங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னா இது இவங்க போட்ட தீர்மானங்கள்லாம் செல்லாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏனென்றால் அதிமுக என்பது தான் ஒரு பார்ட்டி, ஒரு புரட்சி தலைவியோ அல்லது அந்த ஃபிராக்ஷனில் வராது. நீங்கள் தேர்தல் கமிஷனை அணுகி முதல்ல நீங்கள் ஒன்றா சேர்ந்து ரெட்டைகளை மீட்டி ஏடிஎம்கே மீட்டி அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டணும். உங்களுக்கு என்ன இவ்வளோ வேகம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து தவறுகளை வந்து தொடர்ந்து செய்கிறீங்க. இது வந்து வந்து மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் உட்கட்சி விவகாரமே தவறுதலாக செய்கிறீங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதாவது வந்து புகழேந்தி வந்து பெங்களூருக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அவங்க கொடுத்தாங்க. அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இப்போ இங்கேயே கூட இங்கேயே இதே தினகரன் அணி கூட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அணுகியிருக்கலாம். உயர்நீதிமன்றத்தை விட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இது உங்களுக்கு ஆர்டர் 39 அப்புறம் வந்து ரூல் 1 சிபிஎஸில் அணுகியிருக்கலாம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஸ்டே கிடச்சிருக்கும், இன்டீரியம் இன்ஜெக்ஷன் கிடச்சிருக்கும். இவங்க அதை மீறி நேராக வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இப்போ உயர்நீதிமன்றத்தில் ரெஸ்பாண்டாக இது நீங்கள் தேர்தல் கமிஷன் சேர்க்கணும், அப்படி சேர்த்ததாக எனக்கு தெரியவில்லை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இதில். செகண்டு தான் அவங்க அப்பீல் போகிறாங்க, மேல்முறையீடு போகிறாங்க. மேல்முறையீடு பண்ணுவாங்க அவங்க, அவர் அதான் சொல்லி கடைசியில் வந்து அவர் அக்டோபர் 13 என்ன முடிவு எடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீர்மானத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இதில் அடிப்படை காரணம் வந்து இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுறது வந்து இட் இஸ் நாட் வேலிட். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி எந்த அடிப்படையில் இவங்க எடுத்தாங்கன்னு சொல்ல, இப்போது அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்து நிரந்தரமோ அல்லது தற்காலிகமோ அது வந்து சசிகலா தான், நீங்கள் நீக்க முடியாது. நீங்கள் அதிமுக பொதுக்குழு கூட்டினீங்கன்னா நீக்கலாம். இதுவே இந்த கான்செப்டே உங்களுக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட அந்த அசாதாரண சூழல் நடைபெற்ற கூட்டம் எந்த பொதுச் செயலாளர் அழைப்பின் பேரில் கூட்டப்பட்டு அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அப்போ பொதுச் செயலாளர் இல்லையே. அப்போ இவங்களா தான் ஃபோர்ஸ்லி சசிகலாவை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க, அந்த மாதிரி வரவே இல்லைங்க. அப்படி அப்படிப்பட்ட ஒரு கூட்டமே இல்ல, பொதுச் செயலாளர் அழைப்பின் நடத்தப்பட்ட கூட்டத்தினால் நியமிக்கப்பட்ட ஒரு பதவி செல்லும் என்றால் இன்று இவர்களை கூட்டிய கூட்டமும் இவர்கள் எடுத்த தீர்மானம் செல்லாது, கண்டிப்பாக செல்லாது. ஏனென்றால் இது அது அதிமுக கூட்டம், இது அணிகளின் கூட்டம். அணிகள் கூட்டம் எப்படி செல்லும்? அது ஒன்று. இப்போ பொதுக்குழுவே மெம்பர்ஸ்லாம் யார் பிலாங் டு ஏடிஎம்கே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஃப்ராக்ஷன் வந்து இருந்தாலும் கூட அவங்க வந்து ஏடிஎம்கே. அப்போ ஏடிஎம்கேவா இருந்தால் தான் அது செல்லும். இத்தகைய நுணுக்கமான பார்வைகளை வந்துட்டு நீ தேர்தல் ஆணையம் வசம் வந்து டிடிக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் இந்த தீர்மானங்கள் இல்லை இந்த பொதுக்குழு சட்ட ரீதியாக செல்லாது என்ற ஒரு வாய்ப்பு இருக்கா, கிடைக்குமா? கண்டிப்பாக இது இவங்க தீர்மானமே செல்லாது தான். ஏன்னா இது வந்து ஒரு அதிமுக நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனாக வச்சு நீங்கள் வந்து தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. எந்த பைலா சொல்லிச்சு உங்களுக்கு ஒரு புரட்சி தலைவிக்குன்னு ஒரு தனியாக ஒரு கட்சி இருக்குது அல்லது அம்மான்னு எங்கே இருக்குது? அவங்க அந்த ஆர்கே நகர் தேர்தலுக்காக அந்த நேரத்தில் அர்ஜென்ட்டாக வச்ச நேம் அது. அப்படின்னா ஆர்கே நகர் தேர்தல் அந்த இண்டிபெண்டன்ட் முடிஞ்சு போச்சு. இண்டிபெண்டன்ட் நீங்களே தான் அதை வச்சு நீங்கள் போடுறீங்க. இப்போது அம்மா அணி என்பது எடப்பாடி அணின்னு கிடையாது. அம்மா அணி என்றால் இப்போ அதில் வந்து டிடிவி தினகரன் வராங்க, சசிகலாவும் வரும். ஏன்னா சசிகலா காமன் ஃபார் ஏடிஎம்கே. இதில் இதில் வந்து ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஃப்ராக்ஷனும், இன்னொரு ஃப்ராக்ஷனும் வந்து எடப்பாடி. எடப்பாடி நீங்கள் எப்பவுமே வராதுங்க, எடப்பாடியை நீங்கள் ஆட் பண்ண முடியாது. அதில் அம்மா தான் வரும். அப்போது அம்மாவில் ஃப்ராக்ஷன் இன்னும் இருக்குது. அப்போது எடப்பாடி ஒரு குரூப்பாகவும் அம்மாவில், அப்போ இன்னொரு குரூப் வந்து தினகரனாக இருக்குது. இல்லை இல்லை, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய வாதம் என்ன, என்னுடைய கேள்வி என்னவாக இருக்கின்றால், இப்படி பொதுக்குள்ளே இவங்க ஒரு பெரும்பான்மை ஏறத்தாழ இவங்க வந்துட்டு பறைசாற்றிட்டு சொல்லலை,
இதே பொதுக்குழுடைய வலு சட்டமன்றத்துக்குள்ளேயும் பிரதிபலிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இவர்கள் தான் பிரதானமான கட்சின்ற மாதிரி எண்ணம் அதிமுக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் மத்தியில் ஏற்படும் பட்சத்தில் அந்த பெரும்பான்மைக்கான வாக்கெடுப்புக்கான தேவையே எழவில்லை இல்லையா? இல்லை, நீங்கள் அப்போ நிலைப்பாடு வேறு, அப்போடைய தினகரனுடைய நிலைப்பாடு வேறவாக இருந்தது. அவர் என்ன சொன்னார், எடப்பாடியை நீக்கணும் தான் சொன்னார். இன்னைக்கு இருக்கிற நிலையில அவங்களே இவங்க நீக்கும் போது அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, 110 பேர் தான் நீங்க இருக்கீங்க, இப்போ அவங்க சைட்ல 21 பேர் இருக்காங்க. இப்போ நீங்க வந்து அவங்களுக்குள்ள மரியாதை கொடுக்கலன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஆட்சியை கவிழ்க்க தான் பார்ப்பாங்க. ஸோ இதை நீங்கள் தான் கொண்டு வரீங்க. இது எடப்பாடி கையில் தான் இருக்கு, பன்னீர்செல்வம் கையில் தான் இருக்கு, இந்த ஆட்சியை நீடிக்கணும். ஆனால் தற்சமயம் வந்து தினகரன் கையில் இருக்கு. இது நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான். அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் அவருடைய பேட்டி தற்போது பார்த்து விடுவோம். பொதுச்செயலாளரின் அனுமதியோடு தான் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். இன்றைக்கு அவர்கள் கூட்டியிருப்பது பொதுக்குழு கூட்டம் அல்ல, இது ஒரு கூட்டம். அவர்கள் இதில் எந்த தீர்மானம் நிறைவேற்றினாலும் அதற்கு எந்த ஒரு உறுதியான அனுமதியும் சட்ட ரீதியாக கிடையாது என்பதை நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. திரு சீனிவாசன், இந்த பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிக நிதானமாக தெளிவாக தற்போது நடைபெற்றது அதிமுகவின் பொதுக்குழு கூட்டமே அல்ல என்ற ஒரு முக்கியமான வாதத்தை எடுத்து வைக்கிறார். இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இன்றைக்கி கலந்துக்கிறப்போ அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே 95% கலந்துட்டு இருக்காங்க சார். மொத்தமே இவங்க எல்லாமே பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், அம்மா இருக்கும் போது பதவியில் போட்டவங்க. இன்று ஆட்சியை கலைப்புன்னு சொல்கிற இதே தினகரன் தான் 10 ஆண்டுகாலம் எந்த பொறுப்புலையும் இல்லாமல் இருந்தவர். அவர் அடிப்படை உறுப்பினர்ன்ற பதவியை கூட அவங்க சசி அவங்களோட அக்கா மகன்ற அவங்கிறதுனால அவங்க உறவினர் கொடுத்தாங்க, உறவினர்ன்ற முறையில் தான் கொடுத்தாங்க. அம்மாவாக கொடுக்கல, அம்மா கடைசி ரெக்கார்ட்ஸ் வரையும் அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கின்றதாக இருக்குது. இதுதான் அதனால் இவர் வந்து ஆட்சியை கலைப்புன்னு சொல்றதுக்கு அந்த ஆட்சியை கஷ்டப்பட்டு அவங்க எப்படி பண்ணாங்க? அவரை நம்பி அவருடன் இத்தனை எம்எல்ஏக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இத்தனை நாட்கள் சார். இப்போ கூட ஒன்றும் இல்லை சார், ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் சார், 20 எம்எல்ஏ இருக்கட்டும், 21 எம்எல்ஏ ப்ளஸ் மீன் கொடுக்க சொல்லுங்கள் சார். வெளிப்படையாக நீங்கள் கொடுக்கல, எல்லாமே கலந்துட்டாங்களே, இன்றைக்கி எல்லாமே கலந்து. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிவி தினகரன் தரப்பில் பேச வேண்டியது முக்காவாசி திமுக தரப்பில் தான் வாதம் கொடுக்குறாங்க. சசிகலா நீக்கிறதுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருக்குதோ இல்லை இவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. எங்களுடைய பாதிப்பு இல்லை, பெரும்பான்மை இழக்கின்ற பொழுது நாங்கள் கேள்வி கேட்கிறோம். திரு அக்னிஸ்வரன், இந்த பேட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க, அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்க பேட்டி. ஆனால் இவை அத்தனையுமே தேர்தல் ஆணையத்தின் அதிகார வரம்புக்கு உட்பட்ட விஷயங்கள். தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சசிகலா அவருடைய பொதுச்செயலாளர் பதவியை வந்துட்டு வெளிப்படையாக ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ பேட்டியாளர்களே அங்கீகாரம் செய்யவில்லை என்ற ஒரு வாசகத்தோடு நின்று கொண்டிருக்கிறது. அதுவே ஊசலாடி கொண்டிருக்கும் பொழுது தற்போதைய தீர்மானங்கள் எதிர்த்து நீங்கள் மீண்டும் தேர்தல் ஆணையம் வசம் சென்றால் உங்களுக்கு என்ன மாதிரியான பதில் கிடைத்துவிடப் போகிறது? அதாவது ஒரு மூங்கில் மரம் வந்து புல்லாங்குழலுக்கு ஆசைப்படலாம், ஆனால் இவர்கள் முருங்கை மரம், ஆனால் இவர்கள் புல்லாங்குழலாக ஆசைப்படுகிறார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆனால் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதி என்ன சொல்லுகிறது, செக்ஷன் 19 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொதுச் செயலாளர் அவர்கள்தான் 15 நாட்களுக்கு முன்னர் ஒவ்வொரு பொதுக்குழு அல்லது செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அந்த கடிதத்தை தகவலை தெரிவிக்க வேண்டும். இதெல்லாம் நடந்ததா என்று கேட்டால் இவர்களுக்கு சட்டமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. தன்னுடைய பதவி அமைச்சர் பதவி நீடிக்க வேண்டும் என்றால் இவர்களுடைய ஆட்டம் இவர்களுடைய கொட்டம் எது வரைக்கும் என்றால் இன்னும் இருக்கக்கூடிய எஞ்சிய 4 ஆண்டு காலம்தான். அந்த 4 ஆண்டு காலத்திலையும் 2 ஆண்டு காலம்தான் மத்திய சர்க்கார் பிடியிலே இருக்கும். அதற்கு பிறகு பிடி விட்டால் குரங்கு பிடிதான், கை ஒன்றில் இருக்கும், மரக்கில் கிளையில் ஒன்று இருக்கும், கால் ஒன்று இருக்கும், ஒன்று மேலே ஒன்று இருக்கும், ஆக இரண்டும் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஒருபுறம் இருக்கட்டும். நான் என்ன சொல்லுகிறேன், எங்களை நீக்குவதற்கு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? இது ஒன்று. இரண்டு, எங்களை நீக்குகின்ற ஒரு தேர்தல் நடைபெறுகிறது, மக்கள் யாரை பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய அளவுக்கு அதிகாரம் வழங்கப்படுது. அப்படி பார்த்தால் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரமாக இருந்தாலும் கூட இன்றைய தினம் எத்தனை பொதுக்குழு உறுப்பினர் கலந்துட்டு இருக்காங்க? இந்த பெரும்பான்மை இந்த ஜனநாயகத்தை நீங்க மதிக்காம செய்து அதிமுகன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. அதிமுகவே இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு நடக்கின்றது மத்திய சர்க்கார் பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள். இது எல்லோருக்கும் நன்கு தெரியும். ஆனால் நடைமுறைக்கு நம்ம வந்து இங்க வந்து பார்த்தா நான் என்ன சொல்றேன், ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஒரு கும்மாளம் அடிக்கிறதுக்கு இவ்வளவு வேகமும் ஆர்வமும் அக்கறையும் கொண்டிருக்கிறீர்களே, சின்னத்தை மீட்டு விட்டீர்களா? உச்ச நீதிமன்றத்திலே
மரியாதைக்குரிய எங்கள் சின்னமா வி கே சசிகலாவினுடைய பொதுச் செயலாளர் ரத்து செய்ததற்கு நீங்கள் ஒரு ஆவணம் செய்து ஒரு வழக்கு தொடுத்தீர்களே, அந்த வழக்கை முதலில் நீங்கள் பின்வாங்கினீர்களா? தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் சென்றீர்களா? எதுவுமே செய்யவில்லை. ஆனால் எங்கோ இருந்து வருகிறது ஒரு சட்டம், ஒரு நிர்பந்தம், அந்த வலுக்கட்டாயமான அரசியல் நிர்பந்தம். அதுக்கே நீங்க ஆளாகிறீங்க. ஒரு சின்ன நினைவூட்டல் நான் கேட்கிறேன், இவர்கள் இருவரும் இணைவதற்கு 6 மாத காலம் கெடு தருகிறேன், அவர்கள் அதற்குள் இணைந்து விட்டால் எங்களுக்கு வேலை மிச்சம் அப்படின்ற ஒரு வாசகத்தை சசிகலா உத்தரவின்படி டிடிவி தினகரன் சொல்லியிருந்தார். இவர்கள் இருவரும் இணைந்து விட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு வந்துட்டு வரவேற்கக்கூடிய கருத்து தானே? எதனால் நீங்கள் உங்களை நீக்கிவிட்டதாக வருத்தப்படுகிறீர்கள்? இல்லை, எங்களை நீங்கள் நீக்கியதற்கு பிறகுதானே இந்த கேள்வியை வருகின்றது. நாங்கள் எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படவில்லை. நாங்களாக வந்து இல்லை அல்ல, எங்கள் சினிமாவே வந்து அப்பா நான் தாப்பா பூச்சியாளர் இருப்பேன், இங்கே வா எல்லாரும் வா கட்டுப்படுங்க சொன்னாங்களா? இல்லையே, நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து போயஸ் கார்டனில் நீங்கள் தானே போய் கூப்பிட்டீங்க. சரி, அன்னைக்காவது உங்களுடைய தியானத்தை ஆரம்பித்து ஒரு நல்லூலி பேர் பிறந்து அப்பா வேணவே வேணாப்பா 36 வருஷம் இந்த அம்மாவளை படாத பாடுபட்டு விட்டோம், இன்னைக்கு தான் எங்களுக்கு ஞான ஒளி ஞானம் வந்துவிடுச்சு, அன்னைக்கு நீங்கள் போராட்டம் செய்திருக்கலாமே. ஆக இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறது என்றால், நேற்று கூட அண்ணன் டிடிவி தினகரன் எங்கள் துணை பொதுச் செயலாளர் சொன்னார் என்னவென்றால், பதவியினுடைய அதிகார பசி உங்களுக்கு எங்களுக்கு அது கிடையாது. ஆனால் மரியாதைக்குரிய சீனிவாசன் சொன்னார் 10 ஆண்டு காலம் எங்கே போனார் என்று. தம் இந்தியாவில் தான் இருந்தார், தமிழ்நாட்டில் தான் இருந்தார். ஆனால் நீங்கள் போடுற போட பார்த்தா நாளைக்கு ஒரு தீர்மானத்தை கூட்டி இந்த குடும்பம் தமிழ்நாட்டிலே வாழவே கூடாது என்று கூட ஒரு தீர்மானத்தை போடலாம். அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு அதிகார பலம் மத்தியில் இருந்து வருகிறது. ஆக எங்கள் மீது வழக்கு தொடுக்கின்றீர்கள். நாங்கள் திகார் சிறைச்சாலைக்கு போனோமே என்ன எங்களுடைய தனிப்பட்ட கேஸா? இதென்ன புருஷ மண்டாட்டி பிரச்சனைக்கா? நாங்கள் எங்கள் அண்ணன் டிடிவி தான 45 நாள் கூடாரத்தில் இருந்த ஒரு கட்சியின் சின்னத்துக்காக லஞ்சம் கொடுப்பதை நீங்கள் சரி நியாயப்படுத்துறீங்களா? லஞ்சம் கொடுத்தது என்று யார் என்று நிரூபித்தது? நீங்க ஊடகத்துல வந்ததெல்லாம் உண்மையா? அப்படி பார்த்தால் இன்னைக்கு குஜராத்ல வந்து நடந்ததே அதெல்லாம் என்ன? லஞ்சம் கொடுத்ததை எவிடன்ஸோட போட்டான், அதையே மத்திய சர்க்கார் கண்டுகொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஊடகம் நியாயத்தை வெளிப்படுத்தியதுக்கு பிறகுதான் ப. சிதம்பரம் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை முறையிட்டதுக்கு பிறகு இந்த செய்தி வெளியிலே வருகின்றது. ஆகவே ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையை வைத்து பார்க்கக்கூடிய இந்த நிலைமை அகற்றுங்கள். இது ஒண்ணு முடியாட்சி காலம் அல்ல, ஜனநாயக நாடு. புரிஞ்சுக்கணும், எங்களை நீக்குவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இது புரட்சி தலைவி எம்ஜிஆர் ஆல் உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தில் நாங்களும் வாழ்கின்றோம். வார்த்தை ஏத்துக்கிறேன். நான் திருக்கிறேன்னா ஒரு கட்சி இந்த தீர்மானத்தில் ஒரு வாசகம் என்ன சொல்றதுன்னா, கட்சியில் யாரை சேர்க்கவும் நீக்கவும் இனி வந்துட்டு ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் இருக்க மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்ற ஸ்பெசிஃபிக்காக இந்த வாசகங்கள் இடம்பெறுவது காரணம், தொடர்ச்சியாக புதிய நிர்வாகிகள் பட்டியலை வந்துட்டு டிடிவி தினகரன் அறிவித்து வந்துட்டே இருந்தார். அப்படி என்றால் இனி இந்த நிர்வாகிகள் யார் தான் அறிவிப்பார்கள், யார் தான் சேர்த்துக்கொள்வார்கள், இதுதான் ஒரு தெளிவு எப்போதான் கிடைக்கும்? இல்லை, இப்போ அந்த ஒன்றுபட்ட அம்மா அணி புரட்சி தலைவி அம்மா அணி இவங்க சார்பாக தான் நம்ம வழக்கறிஞர் மோகன் சார் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொதுக்குழுவிலே கூட அவர்கள் இந்த சின்னத்தை மீட்டெடுப்பது, கட்சியினுடைய பெயரை மீட்பது என்பதற்கான ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த தீர்மானத்தை அங்கே தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து அந்த கட்சியும் சின்னமும் கிடைத்ததற்கு பிறகு ஒன்றுபட்ட அதிமுகவின் சார்பில் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது சால சிறந்ததாக முதல்ல தீர்மானமே வந்து இரட்டை. இல்லை இல்லை இல்லை, அதுதான் இந்த பொதுக்குழுவை கூட்டி அது போன்ற ஒரு தீர்மானத்தை கொடுத்து வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு அப்புறமா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது வலுவாக இருந்திருக்கலாம். இப்போ இந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், வழிகாட்டுதல் குழு, இப்படி பல்வேறு குழுக்கள் போட்டு இதை வந்து ஒரு கூட்டு தலைமையோடு கொண்டு போக வேண்டிய ஒரு கடமையும் கட்டாயமும் ஒரு நிர்பந்தமும் அவங்களுக்கு இருக்கிறதுங்கிறது விளைவு தான் இது. ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தான் கட்சியினுடைய வரவு செலவு, கட்சியில் உறுப்பினரை சேர்ப்பது நிற்பது, இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் தேர்தல் நேரங்களில் கையொப்பம் விடுவது என்கிற மாதிரியான இந்த தீர்மானங்களை எந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தேர்தல் ஆணையம் ஏற்று அவர்களுக்கு ஒரு அனுமதி வழங்கும் பட்சத்தில் இதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிற தினகரன் தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றத்தையும் அணுகிற பொழுது இந்த பொதுக்குழு தீர்மானங்களும் இவர்கள் எடுத்த இந்த முடிவுகளும் எந்த அளவுக்கு அவர்களை கட்டுப்படுத்துங்கிறதும் தெரியல. மீண்டும் இது ஒரு தொடர் போராட்டமாக தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மொத்தம் 110 பேர் மட்டும்தான் கலந்துகிட்டாங்க. அப்பொழுதே அவங்களுக்கு அங்கே பெரும்பான்மை இல்லை. இன்று பொதுக்குழுவை நீங்கள் கூட்டி நீங்கள் வந்துட்டு பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. ஆனால் திமுகவினர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அதற்கு இசைவு தெரிவித்து ஆளுநர் வந்துட்டு பெரும்பான்மைக்கு உத்தரவிடுங்கள், நம்பிக்கை வாக்கெடுப்பிடுங்கள் என்று சட்டமன்றத்தில் சொல்லும் பட்சத்தில் நீங்கள் அதே 110 என்ற எண்ணிக்கையிலே நீங்கள் சட்டமன்றத்துக்கு செல்வது உங்களுக்கு அச்சமாக இல்லையா? இல்லை சார், 110 இல்லை சார்,
வெளியிலும் பிரகாரம் நியமிச்சது வந்து எடப்பாடி தான். இணைப்பு செல்லாது என்று சொன்னால் எடப்பாடி உங்களுக்கு இந்த கூட்டுவதற்கே உங்களுக்கு தகுதி இல்ல. As per the law வந்து எலிஜிபிலிட்டி இல்ல. நீங்க தேர்தல் கமிஷனை நீங்க அணுகுனீங்கன்னா நீங்க முதல்ல ஜாயின் பண்ணி நீங்க மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு நீங்க ஜாயின் பண்ணி நீங்க ஏடிஎம்கேயும் ரெட்டையிலையும் மீட்ட பிறகுதான் பொதுக்குழு கூட்டியிருக்கணும். அதுவே பண்ணல. ஆனா அங்க ஒரு கேவிட்டி போடுறாரு யாரு, டிடிவி. என்னை கேட்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று சொன்னால் இன்னும் அம்மாவிலே பிராக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிராக்ஷன் இருக்கின்ற ஒரு பார்ட்டி எப்படி பொதுக்குழுவை கூட்டலாம்? அதுக்கு அது செல்லத்தக்கது அல்ல. தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக சொல்லும். அப்படி சொல்லுகின்ற பொழுது மேலும் அவர்கள் உயர் நீதிமன்றத்தை நாடுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. இந்த அணிகள் பெரும்பான்மை இல்லை. எப்படியும் 21 பேர் டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்கள் வந்து எடப்பாடி அரசுக்கு வந்துட்டு ஆதரவு தர மாட்டாங்க. அதனால் ஆட்சி கவலைக்கூடும் என்ற எண்ணம் அவங்களுக்கு வலுவாக இருக்குது. அதனால தான் மீண்டும் மீண்டும் இந்த பெரும்பான்மை கூட்டணி என்று ஆளுநர் முறையிடுறாங்களா? இல்ல இல்ல, அவங்க ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க. அதாவது எடப்பாடி நீங்க நீக்கினீங்கன்னா ஆட்சிக்கு எந்தவித பாதகம் ஏற்படாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கே வந்து அந்த நிலைமை வந்து ரிவர்ஸ் ஆச்சுனால எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து முதல்ல அசம்பிளியை கூட்டுங்க, பெரும்பான்மையை நிரூபிங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்க கொண்டு வரோம், அப்ப நிரூபிங்கன்றாங்க. ஏன்னா நீங்க எம்எல்ஏ கூடுகின்ற பொழுது 110 பேர் தான் நீங்க காமிச்சிங்க, அங்க 21 போயிடுச்சு இல்லையா. இது வந்து சாதாரண ஒரு குடிமகனுக்கு கூட தெரிஞ்ச ஒரு கால்குலேஷன். இப்போ அதை கூட தெரியாம ஒன்று அவங்களோடு சேர்ந்து பணியாற்றுங்க. ஒரு 10 பேர் போன பிறகு உங்களுக்கு எந்தவித நிலைமையும் இல்லை. ஒரு 10 பேர் வந்து ஓ பன்னீர்செல்வம் நீங்க நீக்க பிறகு நீங்க ஒழுங்கான முறையில் தான் ஆட்சி இருந்தீங்க. இதில் அவர் சேர்த்த பிறகுதான் இதில் ப்ராப்ளமே வந்தது உங்களுக்கு. அப்போது நீங்கள் இந்த இந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சசிகலா தான், இதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பொதுக்குழுவே செல்லத்தக்கது அல்ல. இதே கருத்தை திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தற்பொழுது என்ன சொல்லியிருக்கிறாரே, இன்றைய அதிமுக பொதுக்குழு அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்பு அல்லது ஆளுநர் விவகாரம் இவை அனைத்தையும் அவர் என்ன கூறியிருக்காருன்னு இப்போ நான் பார்த்துடலாம். நாங்கள் கவர்னர்கிட்ட போய் நேற்று முன்தினம் போய் தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கிறோம், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், ஜனநாயக ரீதியில் நடவடிக்கை எடுக்கணும், கவர்னருக்கு இருக்கிற பொறுப்பு அந்த கடமையை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா விரைவில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம், மக்கள் மன்றத்தையும் சந்திப்புன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று நீதிமன்றத்துக்கும் போயாச்சு, வழக்கும் போட்டாச்சு. ஆக அந்த வழக்கின் அடிப்படையில் ஜனநாயக அடிப்படையில் கவர்னர் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த அடிப்படையில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றோம். இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட கேள்வி எழுப்பேன், அவர்கிட்ட திருமோகன் அவர்கிட்ட எழுப்பி அதே கடிதம் உங்கள்கிட்ட எழுப்புறேன். தற்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினனுடைய விரிசல் மிகவும் பெரிதாகிவிட்டது. அதாவது டிடிவி தினனுடைய வாசகத்தின் அடிப்படையிலே இந்த ஆட்சியை நாங்கள் கவிழ்க்கும் எல்லைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் போயிட்டு வந்த மாதிரி ஒரு வாசகத்தை அவர் சொல்கிறார். இதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு திமுக தயாராகிவிட்டதா? நிச்சயமாக மிக வேகமாகவே தயாராகிடுச்சு. என்ன காரணம்னா, ஒரு வார காலம் டைம் கொடுத்தார், 10ஆம் தேதி மனு கொடுத்துட்டு ஒரு வார காலம் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் மக்கள் மன்றத்தையும். ஆனால் ரெண்டே நாட்களில் வர்றபொழுது இந்த பிரச்சனையினுடைய வேக அவர்கள் இருக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு அதிகரித்துல போகுது. அதுதான் அதனுடைய தாக்கம் தான். இப்போ 3 நாட்களில் அவர் நீதிமன்றம் போகிறது, இதை தொடர்ந்து இவர்களும் நீதிமன்றத்துக்கு, திரு தினகரன் தரப்பும் கூட நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகளில் அப்போ நீங்கள் 2016 தேர்தலின் போதே திமுக ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்தது, அது நடக்கவில்லை. செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் அதை சொன்னாங்க, இந்த ஆட்சி நீடிக்காது, 1 மாத காலமோ 2 மாத காலமோ. நிச்சயமாக நிச்சயமாக அதுதான் அது வந்து இப்போது அவங்களுக்கு இது ஒரு சரியான பருவமாக காலமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி
நம்ம அரசியல் நடவடிக்கை. ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக அந்த இது ஒரு பிரதான எதிர்க்கட்சி நிச்சயம். அது ஏன்னா ஒரு 89 எம்எல்ஏக்களோடு அவங்க இருக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு நிலை, ஆமாம், இந்த கட்சியிலையும் ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு நிலை உட்கட்சிகளையும் போகுது. ஆனால் கண்டிப்பாக திமுக வாக்களிக்க போகுதில்லையே இப்படியா இருந்தாலும். நிச்சயமாக நிச்சயம் திமுக வாக்கள் ஆட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வந்து இப்போ முதல்வரை மட்டுமே நீக்கினால் போது இந்த ஆட்சி தொடரணும் என்று சொன்ன திரு தினகரன் அவர்களே நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வருகிற பொழுது இது ஒரு சரியான வாய்ப்பு, இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் திமுகவுக்கு இருக்குது. அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. திரும்ப நீங்கள் குறிப்பிட கருத்து, அதாவது அவர் குறிப்பிட்டதை போல இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து கனாட் ரன் வரலாம். இப்போ அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் வந்து குறுக்கு வழியாக ஆட்சி அமைக்க விரும்பவில்லை. திராவிட முன்னேற்றக்கும் நீங்கள் தெளிவாக சொல்லப்பட்ட கருத்து அது. அதாவது நாங்கள் மக்களை தான் சந்திப்போம், அதாவது பெரும்பான்மையாக இல்லைன்னா நீங்கள் வந்து டிசால்வ் பண்ணிடுங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இதை டிசால்வ் பண்ணுறதுக்கு உரிமை யாருக்கு இருக்குது? கவர்னருக்கு இருக்குது. அவரே பார்ட் டைம் ஜாபாக இருக்கார். மகாராஷ்டிரில் ஒரு காலை வைக்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு காலை வச்சுருக்காரு. அப்போ அவருக்கு இங்கே இருக்கிற நிலைமை வந்து சரியான முறையில் அவருக்கு தெரியல. இப்போ இந்த ஏடிஎம்கே வந்து ஆட்டி படைக்கிறதே ஒரு பிஜேபி தான். எதிர்கட்சியாக நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு ஆளுநர் பார்வையில் ஒரு கட்சியோட உட்கட்சி இல்லை. அதான் அவர் சொன்னார், அதை விட நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அதை கூட நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். எப்படி ஏற்றுக்கிட்டோன்னா அவர் என்ன எடப்பாடியை மட்டும்தான் நான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மாற்றுங்கன்னு சொல்லும்போது அது உட்கட்சி விவகாரம் தான், ஆஸ் பர் லா நாங்களும் கூட ஒத்துக்கிட்டோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வித்ரா பண்ணுகின்ற வாய்ப்பு பெற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு வந்து நீங்கள் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்காதனால ஒரு சசிகலாவை நீக்கிறீங்க, அந்த தினகரனை நீக்கிறீங்க, அப்போ எப்படி உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? புரியுதுங்களா? மின்ன இது வந்து இப்போது எம்எல்ஏ வந்து அந்த சட்டமன்றமே இப்போ எப்படி இருக்குதுன்னா ஒரு வியாபாரமாக தான் இருக்குது. இப்போ அங்கே இருக்கின்ற பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருக்கின்றவர்கள் வியாபாரிகள் தான். ஏனென்று சொன்னால் இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்கிறது. அந்த 4 ஆண்டு காலம் இப்படி ஓட்டலாமென்றான் பார்க்குறாங்க. இப்போ இதே பொதுக்குழுவில் ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் இந்த 2130 பேர் சேர்ந்திருக்க மாட்டான். ஆட்சியில் இருக்க அதிகாரத்தினால அந்த அதிகாரத்தில் தானே இருக்காங்க. இப்போது அதிகாரம் போன பிறகு பொதுக்குழு கூட்டுறதுக்கு கூட்டினா கூட இந்த அளவுக்கு சேர மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது தார்மீக பொறுப்பெடுத்து இது எடப்பாடி அவர்கள் அவரே பதவிக்கு வந்து அது அவரே வந்து இது வரலாம் அசம்பிளியில் அவரே நம்பிக்கை எம்எல் நம்பிக்கை இல்லையா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லுவது தவறில்லை. ஏனென்றால் உங்களுக்கு இல்லையே இல்லை. இப்போ 21 பேர் வெளியே இருக்கான், வேற ஸ்டேட்டில் இருக்காங்க. இரண்டு தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ரெண்டு பக்கமும் ஸ்லீப்பர்ஸில் இருக்கிறத சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பு தினகரன் அணிக்குள்ளாக எங்களுக்கு ஆதரவாளர் இருக்கிறாங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. தினகரன் அணியினரும் இதே கருத்தை தான் வெளியிடுறாங்க. அப்போ இதுதான் உண்மை என்பதை தெரியும். நீங்க கவர்னர் தான் இதில் வந்து கவனம் செலுத்தி அவர் தானே தலைவர். இல்லை, இதே கருத்தை சீனிவாசன் கூட மீண்டும் நான் கேட்க வந்ததுன்னா அன்று வெளிப்படையாகவே அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நம்மளால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போய்விட்டது அப்படின்றத மக்கள் மன்றத்துக்கு தெரியப்படுத்திட்ட பிறகு இதே சட்டமன்றத்திலும் நிலை நீடித்தால் தங்கள் ஆட்சி கவிழ்ந்த ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை கோருங்கள் என்ற வெளிப்படையாக கூற எடப்பாடி பழனிசாமி தயங்குகிறார். எடப்பாடி அண்ணன் பேசும்போது பார்த்துருப்பீங்க, ரொம்ப போல்டாக பேசினார். ஆனால் எங்களை பொறுத்தவரை அந்த 21 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்யல. சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு எப்படி பொருந்த அந்த வாசகம் இல்லை சார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சார் அவங்க ஒன்றும் ராஜினாமா பண்ணிட்டு போல, ஒன்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கே கூட அவங்க வருவாங்க. சரிங்களா? இவங்க இப்ப கூட நினைக்கிறேன் சொல்றாரு, இது பண்ண முடியாது எல்லாமே சொல்றாரு. ஏன் அந்த 23 சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்து நிக்க வைக்கல சார்? இதோ கேட்டுங்க, எல்லாரும் கேட்டியும் யாருக்கு ஆதரவு இருக்கா கேளுங்க சொல்லிட்டு. ஏன் சார் அந்த 21 பேருக்கு ராஜினாமா லெட்டர் தூக்கி போடுறோம்? இதே பண்ணி கூத்துல இருந்து அவங்க ஆட்சி எடுக்க தயாரா இல்ல. கூத்துல இருந்து போது எத்தனை பேர் கிட்ட வெளிய வந்து நாங்க இருக்கறோம்? ஆட்சி எடுக்கற கரெக்ட்டா சொல்லி ஆட்சி நான் கலைப்பண்ணு சொல்லி கூத்துல இருந்து போய் நீங்க எத்தனை பேர் வெளிய வந்து நீங்க பேசுனீங்க? கூத்தூர்ல ஒரே இடத்துல தான் இருந்தீங்க. ஆனா வெளிப்படையா காட்டுறீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்கட்சியில் கேட்ட பொழுது யார் வெளியே வந்து நின்னீங்க? புல்லாங்குழலுக்கும் அதே ஒரு தொண்டன் சொல்றான், நாங்க வந்து சாக்லேட் சாப்பிட்டோம், சாக்லேட்டுக்கு மேல உள்ள பிளாஸ்டிக் கவரையும் சாப்பிடணுமான்னு கேக்குறான். இதற்கு பதில் சொல்ல முடியுமா? நாங்க அம்மாவை ஏத்துக்கிட்டோம், அம்மா கூட 33 வருஷம் இருந்துறாங்கன்றதுக்காக அவங்க நாங்க சார்ல ஏத்துக்க முடியுமா? அடிமட்ட தொண்டன் கேக்குறான். அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. கொதிச்சுட்டு இருந்தாங்க சார், கேட்க முடியல சார், குதிச்சுட்டு நாங்கள் அந்த அளவுக்கு. இல்லை, ஒரே ஒரு குறுக்கு இருக்கு. அதாவது இவர் சொன்னார் இல்லையா, அதாவது பன்னீர்செல்வம் வந்து ஒரு 12 சட்டமன்ற உறுப்பினார். அப்போ அவர் ஆதரவு 11. அவங்க வந்து அந்த டைம்ல இவங்க வந்து நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னு கேட்டாங்களா? அவங்க ஆதரிக்கவே இல்லையே இந்த அந்த அசம்பிளியில 11 பேருமே ஆதரிக்கல. அப்போ அவங்க கட்சி விட்டு நீக்கணும்னு கேட்டீங்களா? திமுக அதில் ஒரு நாடகமே நடத்துனாங்களா சார்? அதில் நாடகம் இல்லை, எங்களுடைய பணிக்குள்ள எங்க எதிர்கட்சியா என்ன பண்ணாங்க நாடகத்தை நடத்துறாங்க. நாடகமே எங்களுக்கு தேவையில்லை. இல்லை, நம்ம பேசுகிற இந்த அக்னீஸ்வரன் எந்திரத்தில் அதே கிடையாது உங்கள்கிட்ட வேறு மாதிரியாக கேட்க விரும்புகிறேன். இன்றைய தினம் இது நாள் வரை
2019 பொதுத் தேர்தல் நிலைக்கு நாம் பயணிப்போம் என்று டிடி உதயநிதன் மிக அரசியல் தொலைநோக்கு கண்ணத்தோடு பேசியிருந்த சூழலில் தற்பொழுது இந்த அதிமுக ஆட்சி கவிழ்ந்தா கூட பரவாயில்லை என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னா அப்ப கட்சியை விட மீண்டும் தன்னுடைய தலைநபர் என்ற விஷயம் தான் எல்லாருக்கும் முக்கியத்துவமானது. இதே மாநிலத்தான் எடப்பாடி பழனிசாமி ஓபிடிஎஸ் கையாள்றாங்க, ஆனால் அவர்கள் நினைத்தால் தவறு தனக்கு ஒன்று என்றால் பாதிப்பு நினைக்கிறாரா டிடி உதயநிதன்? அப்படி இல்லை வடிவேல், இது சொல்கிற மாதிரி தான், எங்களுக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு மாதிரி தான் நீங்கள் இந்த நாட்டில் நடக்குது. அதாவது கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறவனுக்கு நீச்சல் தெரிகிறதோ இல்லையோ, ஒரு பெரிய பாம்பை கூட அதை பிடிச்சி கரை சேர முடியுமான்னு தான் நினச்சிட்ருப்பான். அது இயற்கை, அது மானுடவியல் தத்துவம். அது மாதிரி இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கக்கூடியது நாலாபுரத்திலும் இருந்தும் பிரச்சனை. சரி, நாலாபுரத்திலும் பிரச்சனை இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறோம், விட்டு ஓடலையே ஒதுங்கலையே. நீங்கள் எங்கே திகார் போச்சனாலும் போகிறோம், கேஸ் போடுறீங்கன்னு சொல்கிறீங்க, சரி எங்களை நீக்குறீங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டு தானே இருக்கிறோம். சார் நான் இன்னும் மெத்த சொல்கிறேன், ஒரு அவர் சொன்னார் ஓபிஎஸ் சார்பாக வந்து பேசினவர் நாங்கள் அடிமையாக இருந்தோம் அப்படின்னு. ஆகா, இது புத்தருக்கு 17 வயசில் வந்தது மாதிரி இவருக்கு இப்போத்தான் நினச்சிச்சு போல. ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், கூவத்தூரில் 11 பேரை வச்சு எங்கள் ஆட்சியை நீங்கள் கலைக்கிறதுக்கு எவ்வளவு நீங்கள் நிர்பந்தப்பட்டீங்க. இன்னைக்கு திமுகவை குறை சொல்கிறீங்களே, அன்னைக்கு இந்த திமுகவோட ஒட்டுறவும் எல்லாம் வச்சுக்கிட்டு தானே நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இன்னைக்கு யாரும் கூட்டு சேரலை, 11 பேரை வைத்துக் கொண்டிருந்த நீங்கள் இன்னைக்கு மெல்ல கழுத தேஞ்சு கட்டர் மாச்சு மாதிரி 10 ஆகி ஒரு நிமிஷம் 10 ஆகி 11, 10 ஆகி 10, 9 ஆகி இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு 21 பேரை வைத்திருக்கிறோம். இது நாள் வரைக்கும் 9 சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருக்கிறீர்கள், உங்களால் 1 சட்டமன்ற உறுப்பினரை கூட்ட முடிகிறதா? ஆக அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதா? இன்னொன்னு, அதிமுகவே கிடையாது சார், இது அதிமுகவே கிடையாது, ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி இரண்டும் அதிகார பசியில் கூடுகின்ற ஒரு ஒரு சென்டர் பாயிண்ட் இது. அதிமுக தயவு செய்து இல்ல, அம்மா மறைஞ்சது போதே என்ன சொல்லுதுன்னா, அடிமைனாரு. அடிமைன்றது உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? 2000 முன்னாடி ஓபிஎஸ் யாருன்னு நாட்டு மக்களுக்கே தெரியும். ஆனால் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த போது அவரை நீங்கள் வேற வந்து முதலமைச்சராக முன்மொழிந்தது யார்? அன்றைக்கு நீங்கள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாமே. சரி, அதெல்லாம் விடுங்க. மீண்டும் மீண்டும் நீங்க தப்பு தப்பா செஞ்சுட்டு இருக்காங்க சார். ஜேஆர்டிவியை முடக்கும்ன்றீங்க, நமது எம்ஜிஆரை முடக்கும்ன்றீங்க, அதுல என்ன ஆச்சு இன்னைக்கு? அதே மாதிரி கேள்வி, அதிமுக ஆட்சி கவிழ்ந்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கு நாங்க தான் முக்கியம், அதனால நாங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு பெரும்பான்மைக்கு நாங்க வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி எதிராக நாங்கள் வாக்களிப்போம். எங்கள் கருத்து அது இல்லை, அது இல்லை. நீங்கள் இருவருமாக சேர்ந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், நியாயஸ்தனா நியூட்ரலா நீங்க யோசிக்க கூடிய மனிதர்களாக இருப்பீர்கள். சாமி, எங்களால எதுவும் பண்ண முடியல, எவ்வளவு அடிச்சாலும் தாங்க மாட்டான் நிலையில எனக்கு அண்ணன் டிடிவி இருக்கின்றார். ஆனால் தர்மம் நியாயம் இறைவன் தான் எங்களை காப்பாத்துவார், அது வேறு விஷயம், நாங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள தயார். இப்ப கூட நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாம் செய்யுங்க, ஆனால் இந்த தொலைக்காட்சி என்னை அனுமதித்தால் தான் நான் இந்த இருக்கையில் அமர முடியும். என்னை வெளியிலே வரக்கூடாதுன்னு கேட்ட லாக் பண்ணி வர முடியுமா? அது மாதிரி நீங்கள் முதலமைச்சர் பதவிக்கும் துணை முதலமைச்சருக்கு நீங்கள் ஆசைப்படலாம், நீங்கள் தனி மனிதனாக ஆசைப்படலாம், ஆனால் அதற்குரிய தகுதியை மெஜாரிட்டியை இழந்து விட்டதற்கு பிறகு இன்னும் நீங்கள் கனவு கண்டால் அது வீண் கனவு, பணிக்காது. தற்போது அதிமுக பொதுக்குழுவாக கூட்டப்பட்டிருக்கிற கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் குறித்தும், தற்போது அதிமுக நடக்கக்கூடிய இந்த அரசியல் உட்கட்சி விவகாரம் குறித்தும் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத ஒரு சின்ன தொகுப்பாக பார்த்துடலாம். அனைத்திந்திய அண்ணா திமுக மாநில பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவுக்கு தமிழ்நாட்டில் பொதுக்குழுங்கிறது ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது, ஆனால் இது வந்து பொதுக்குழுவே அல்ல. அதாவது பொதுக்குழு கூட்ட வேண்டியது பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் அது ஒரு அனுமதி, அதுவும் இல்லாமல் இவங்க வந்து தானாகவே பொதுக்குழு கூட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏடிஎம்கேயுடைய பொதுக்குழு வந்து கூட்டப்பட்டிருக்கிறாங்க, அதில் வந்து சசிகலா அந்த அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு பதவியும் கிடையாதுங்கிற அளவில் விலக்கியிருக்கிறாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேலி குத்தா தான் இருக்குது.
நிலையான ஒரு ஆட்சியில், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கா என்ற ஒரு குழப்பத்திலே தமிழக மக்கள் நாங்கள் வந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்து சசிகலா வந்து நாங்கள் நீக்கிதோம், சசிகலா நியமிக்கப்பட்ட தினகரனையும் நீக்கிதோம் என்று ஒரு அறிவிப்பாணையை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அது மிகவும் கண்டனத்துக்கு உரியது. தினகரன் ஒரு அணி, ஓபிஎஸ் ஒரு அணி, ஏபிசி அணி, அந்த ஏபிசி பிபிசின்னு எல்லாம் பிரிச்சுக்கிட்டே இப்போ அணிகள் பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா தவிர இவங்களுக்குள்ள ஒரு முடிவு வருவாது. காரணம், ஒரு ஊழல் வழக்கில் ஒரு அம்மா பொதுச் செயலாளராக இருந்து ஜெயிலில் இருக்காங்க. அதுக்கிடையில் இவங்க பதவிகளை காப்பாற்றிக்கூடியதுக்கு, தன்னை வலுப்படுத்திக்கிறதும் தன் வசதிகளை வலுப்படுத்திக்க மத்திய அரசு கிட்ட ரொம்ப அடிமைத்தனமாக கீழே இறங்கி தமிழக மக்களை கண்டு கொள்ளாமல் ஒரு அரசு. இனி இது இருந்தாலும் என்ன இல்லைனா என்ன? ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, தினகரன் அணி, தட் மீன்ஸ் சசிகலா, இவங்க மூணு பேர் ஒற்றுமை இருந்து செயல்பட்டால், இந்த கட்சி இணைஞ்சு செயல்பட்டால் இந்த ஆட்சி நீண்டு நிலைக்கும். என்ன சசிகலா தினகரன் வந்து அவங்க வந்து எந்த எந்த எத்தனை போராட்டத்தில் கலந்துருக்காங்க, எத்தனை மக்களுக்கு உண்டான சேவைகளை செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் வந்து இன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் உட்காரன்னு நினைக்கிறாங்க குறுக்கு வழியில். இதே வேற முக்கியமான இதுக்கு பின்பலமாக இருக்கிற பிஜேபி அரசாங்கம் தான் இதுக்கு பின்பலமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். சீனிவாசன், நீங்கள் இந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க. அதிமுக தொண்டர்களோ திமுக தொண்டர்களோ எந்த அரசியல் சார்புடையுள்ள இந்த பேட்டி எடுக்கல, சாதாரண பொதுமக்களிடத்திலே இந்த பேட்டிகளை ரேண்டமாக தமிழ்நாடு முழுக்க, நெல்லை, மதுரை, பாளையங்கோட்டை, திருச்சி, சேலம் என்ற மாதிரி இடங்கள் நம்ம எடுத்திருக்கோம். இவருடைய கருத்துக்கின் அடிப்படையில் நேரடியாக தற்போது நடந்திருக்கிறது கூட்டத்தின் மேலே ஒரு அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்குது. மக்களுடைய மனசாட்சியை பிரதிபலிக்கிறதா ஒரு ஆட்சியாளருடைய நிலைப்பாடாக இருக்கும் பட்சத்தில் தற்போது நடைபெற்றிருக்கின்ற இந்த ஆட்சி அவர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை விதைச்சிருக்கு. தற்போது நடைபெற்றிருக்கிற பொதுக்குழு கூட்டத்தின் மீது அவளுக்கு வந்து பெரிய அளவுக்கு அபிப்பிராயம் இல்லை. இதுன்னு எப்படி பார்க்குறீங்க? காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பொதுக்கூட்டம்லாம் அம்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை என்னென்னா, மற்றவங்களோட தலையீடு, ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சியை அமைக்க வைக்கணும் சார். ஏன்னா ஒரு 21 பேர் தனியாக தூக்கிட்டு போய் வச்சுட்டு நான் ஆட்சியை கவுத்துறோம் ஆட்சியை கவுத்துறோன்னு சொல்லி பயமுத்திட்டு இருந்தால் எப்படி சார் ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால் ஒரு நிம்மதியாக ஆட்சி பண்ணணும்னா, இவர் லாஸ்ட் டைம் சொன்னார், தினகரன் அவர்கள், நீங்கள் ரெண்டு அணியும் இணைஞ்சிருங்க, நான் 60 நாள் உங்களுக்கு கெடு கொடுக்குறேன், ரெண்டு அணியும் இணைஞ்சிட்டிங்கன்னா சந்தோஷம்பா, போடப்பா சாமி நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கும் பேட்டி கொடுத்தார். அவரும் ப்ரெஸ் மீட் அளவுக்கு கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் ரெண்டு அணியும் இணைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் பாட்டு விட்டு போயிடலாம், ஆனால் போகல அவர். ஏன்னா அவர் வந்து அவருக்கு இன்னும் அதான் 33 ஆண்டுகளும் அவர் இரவல் காத்த கிளியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அது இப்போ தன்னோட கையில் இல்லைன்றதுனால அதுக்கான வெளிப்பாடு தான் இதெல்லாம். திரு துரைக்கிறார், அதே பேட்டியில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, சாதாரண பொதுமக்கள் மத்தியிலேயே இந்த கட்சியின் மீதும் இந்த ஆட்சியின் மீதும் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் வந்து எந்த அளவுக்கு அவருடைய நிர்வாகத்தின் மீது கேள்விகளை மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்தி போராட்டங்களை தமிழ்நாட்டில் தற்போது பல்வேறு விஷயங்களுக்கு போராட்டம் நடக்க தான் பார்க்குறோம். தற்போது ஏற்பட்ட இந்த அவநம்பிக்கையும் இந்த போராட்டங்களும் ஒன்று கொண்டு தொடர்புடையதுதானா? அது டிசம்பர் 5ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகே பொதுமக்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தியும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் வந்துச்சு. யார் அடுத்து அதிமுக, இனி அடுத்து யார், ஆமாம் அடுத்து இந்த ஆட்சியை கட்சியை யார் வழிநடத்த போகிறார்கள், இது எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த நம்பிக்கையின்மை பெரும்பாலான மக்களுக்கு வந்ததனுடைய விளைவு. இன்னொன்று, கடந்த பல ஆண்டுகளாக தொடர் போராட்டம் நடத்தி வருகிற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாமே இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் ஏதாவது நம்முடைய காரியங்களை சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது. இதே போராட்ட குழுவினர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர் காலத்திலேயோ, டாக்டர் கலைஞர் அவர் காலத்திலேயோ இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக போராடி ஓரளவுக்கான பலன்களை பெற்றிருந்தால் இன்றைக்கி இந்த தொகை கூட கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். அந்த 4000 கோடி 7000 கோடி பெரிய ஆமாம். இப்போ இந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையில் இப்போ இவங்க இருக்கிறதுனால இந்த போராட்டங்களை முடிவு கொண்டு வருவதற்கு கொஞ்சமாவது வளைஞ்சு கொடுத்து ஒரு செலவுகளை அவங்களுக்கு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கிறது. இன்னொன்று, போராட்ட களத்தில் இருக்கிறவங்களும் உணர்ந்துக்கணும், அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது. அதனால் 4.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஒரு அந்த மதுக்கடை மூலம் வர்ற வருமானங்கள் குறைஞ்சிருச்சு. வரி வருவாய் வந்தது ஜிஎஸ்டி மூலமாக வந்த வரி வருவாயும் குறைஞ்சி போகுது. நீங்கள் ஆளுமையாக சொல்லக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தானே இது அத்தனை சேர்ந்துருக்கு. அப்பொழுது தான் அவருடைய ஆளுமையுமா அப்பொழுது மட்டும் எது இல்லை, அதற்கு பிறகு தான் இந்த நிலைமைகள்லாம் வந்தது. மத்திய அரசினுடைய நிதி திட்ட உதவிகளும் கூட ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நிலையில் அவங்க போராட்டத்தை நடத்தி ஒரு வலிந்து ஒரு ஓரளவுக்காவது விட்டு கொடுத்து போனால் அந்த ஆட்சி ஓரளவுக்காவது இருக்கும். ஆனால் ஒரு தடுமாற்றமான ஒரு பின்னடைவான சூழ்நிலை இருக்குங்கிறத பொதுமக்கள் மத்தியில் ஒரு பரவலாக இருக்குங்கிறதுனுடைய எதிரொலி தான் இது. அக்னிஸ்வன், அதே பொதுமக்கள் வச்சு தான் மட்டும் கேட்குறேன், எங்களுக்கு அதிமுகவுடைய உண்மையான அதிமுக தொண்டர்களுடைய ஆதரவு இருக்குது அப்படி சொல்லும் பொழுது பொதுமக்கள் மத்தியிலும் அது எதிரொலிக்கத்தானே செய்யும். ஆனால் டிடிவி தினகரன் மீது பொதுமக்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருப்பதாக இந்த ரேண்டமாக எடுக்கப்பட்ட பேட்டிகளால் அது காண முடியலையே.
அதாவது இதையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பரிச்சயமானவராக இருந்து ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு வந்தால் அது பரவாயில்லை. ஆகவே இன்றைக்கு ஒரு ஒரு சாதாரண இதே கருத்து தான் அவர் சொல்றாரு, பரிச்சயம் இல்லாதன்னு அவர் தான் சொல்றாரு. நான் அதை ஏத்துக்கிறேனே. அதற்காக மூணு முறை முதலமைச்சராக இருந்தா நீங்க இந்த நாட்டில் மீண்டும் நீங்க துணை முதலமைச்சருக்கு போய் ஆசைப்படுவீங்களா? அப்ப அது என்ன பரிச்சயம்? அப்ப என்ன தகுதி அது? அவர் நீங்க மூன்றாவது ஏழாம் தேதி அவர் வெளியே வந்துட்ட பிறகு அவர் நடத்திய கூட்டங்களை நீங்க திரண்ட கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. மூணு முறை முதலமைச்சரா இருந்து ஒரு 11 எம்எல்ஏவை தக்க வைக்க தெரியாம 9 எம்எல்ஏவை வைத்து விட்டீர்கள். பணம் இல்ல, நாங்க சேர்த்து வைக்கல சார். எது எது மக்களுக்கு சேர்த்து வைக்கவில்லை அப்படி என்பதை கேளுங்க. கேணிலுமே கேளுங்க, 100 பொக்லின் ராரில மேகதாது அணைக்கு அம்மா வந்து கர்நாடகால கஷ்டப்பட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வாங்கினாங்க. ஆனா அவருடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய பையன் தான் 100 பொக்லின் ராரில மணல் கொண்டு மேகதாதை கட்ட வச்சது உங்கது. அங்கெல்லாம் எந்த காசுல எங்க போச்சு? இன்றைக்கும் லாலு பிரசாத் வந்து பிஜேபி சர்க்கார் நோண்டி நொங்கெடுக்கிறத அதே தான் நான் தீர்மிச்சு கேட்கிறேன். ஏன் உங்க பேரு எடப்பாடி மீது, ஓபிஎஸ் மீது, ஏன் எங்களுக்கு எங்க மீதும் தெரியும். எல்லார் வீட்லயும் ரைடு விட்டு பாருங்க, அன்னைக்கு தெரியும் யார் யார் எங்கே இருக்கின்றீர்கள் என்று. ஆகவே மனசாட்சிக்கு பயந்து நாங்கள் வாழ்கின்றோம், கட்டுப்படுகின்றோம். ஆனால் நியாயத்துக்கு தர்மத்துக்கு நாங்கள் வாழ்கின்றோம். ஆனால் எங்கள் மீது பழி சுமத்துவது உங்களுக்கு பதவி ஆசை வந்தால் போங்கள், ஆனால் தகுதி உடையவர்களாக நீங்கள் இருங்கள். இதுதான் என்னுடைய கேள்வி. இதே கேள்விதான் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் முன்பு வெளியே இருந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அரசு மீது பல்வேறு வகையான ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார். ஆனால் தற்போது துணை பொதுச்செயலாளர் ஆகிவிட்டு துணை முதலமைச்சராகிவிட்டார். ஏராளமான பொறுப்புகள் அவருடைய வசம் வந்துவிட்டது. ஆனால் இதுநாள் வரை விஜயபாஸ்கர் குறித்தோ அல்லது இன்ன ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்தோ அவர் எந்த விதமான நடவடிக்கை எடுத்ததாக கூட தெரியல. அதை பத்தி இருக்கு சார், அதை பத்தி பொதுக்கு பேச முடியாது, நீதிமன்றத்துல இருக்குது அது. ஏன்னா ஒரு கேஸ போட்டாங்க, பெண்டிங்கா வச்சுக்கிறது இல்ல அப்படி இல்லையா? நீங்க வழக்கு உங்களுக்கு தெரியுமே. ஆமா, அதை வச்சு நீதிமன்றத்தால் ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட சொன்னது, அதோடைய செயல்பாடுகள் எங்க இருக்கு, அது என்ன? சரி சார், நாங்கள் வந்து விசாரணை கமிஷன் அனுப்புவோம்னு சொன்னோம். அதுக்கு இவங்க உடனே சிபிஐ எங்களுக்கு வேணும், விசாரணை சிபிஐ வச்சு பண்ணுங்கன்னு சொல்லலையே. எதுக்கு நீங்க விசாரணை வச்சுக்கலாம் கேள்வி கேட்கறாங்க. அப்ப தவறு யார் செய்யல இருக்கு? அப்படி பார்த்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்த போது முதலமைச்சராக இருந்தது மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம். அவரிடத்தான் உளவுத்துறை, உள்துறை, எல்லா சர்க்காரும் இருந்தது. ஆகவே முதல் குற்றவாளி இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான் வரவா? அதுக்கு பிறகுதான் அவரே உள்ள அனுப்புலையே சார். நீங்க அதை ஒப்புக்கொள்கிறேன். இன்ன வரைக்கும் அதுக்கு உங்களுக்கு தகுதி உண்டா, திராணி உண்டா? முதல்ல ஆட்சிக்கான வேலையில இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்ட முடியும். ஆட்சி எப்ப முடியுது? பிஜேபி சர்க்கார் முடியும்போது நீங்க ஆட்சி முடியும். முதல்ல ஒரு கவர்னர் போடுங்க சாமி நாட்டுக்கு. நாட்டுக்கு முதல்ல கவர்னர் போடுங்க. அது ஆட்டம் இல்ல. இந்த நிகழ்ச்சியோட இறுதிக்கு நான் வந்துட்டேன். திரு துரைக்கிரன் கூட இந்த நிகழ்ச்சியோட இறுதியான கருத்தை நான் கேட்க வருவோம். அதிமுக சொன்னால், இன்னைக்கு ஓபிஎஸ் சொன்னால் மத்திய சர்க்கார் சேவிஸ் ஆகிக்கும். அப்படி என்றால் நீட் விவகாரத்தில் பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து எதிர்பார்த்து கோரிக்கைகளுக்கு நிறைவேறிக்கும். அடுத்த 4 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்றால் தற்போது தமிழ்நாட்டு மக்கள் என்ன மாதிரி நிலைப்பாட்டை எடுக்க வாய்ப்பு இருக்கு? அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக என்ன பரிசு காத்திருக்கிறது? 4 ஆண்டுகளும் இந்த ஆட்சி இதே நிலையில் நீடிக்குமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த பிரச்சனையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி கட்சி, இந்த ஆட்சி சிறப்பாக நடக்கட்டும், கட்சியை நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சசிகலா தினகரன் தரப்பு இருந்தாங்க. ஸோ அந்த நிலைப்பாட்டில் இருந்தும் இவர்கள் ஒதுக்கி அவங்கள முழுமையாக ஒதுக்கணுங்கிற முடிவுக்கு வந்ததுனால தான் இப்போ ஒரு தனி அவங்க ஃபிராக்ஷனாக போய் பண்ணுறாங்க. இந்த நிலை என்பது நிச்சயமாக கடைசி வரைக்கும் நீடிக்கும். இது இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இது இந்த 21 எம்எல்ஏக்கள் என்ன நிலைப்பாடை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இந்த ஆட்சியினுடைய இதே கேள்வியைத்தான் அக்னீஷ் உங்கள்கிட்ட இறுதியாக கேட்க வரும்போது சுருக்கமான பதிலாக, பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடைபெறும் பட்சத்தில் ஆளுநர் உத்தரவிட்டு சட்டப்பேரவை கூட்டப்பட்டு பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடைபெறும் பட்சத்தில் டிடிவி தினவருடைய நிலைப்பாடு என்ன வர்க்கம், அவருடைய ஆதரவாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன மாதிரி வாக்களிப்பார்கள்? நீங்கள் சொல்லுவது எதுவுமே நடக்காது. பெரும்பான்மை இது வந்து கூட்ட மாட்டாங்க, கவர்னர் அது அனுமதி கொடுக்க மாட்டாரு. இவருக்கு குட்கா விவகாரம் இதுக்கு என்ன சம்பந்தம்? திமுகவை மிரட்டுறீங்க, எங்களை கூட்டு வந்து மிரட்டுறீங்க, குட்கா விவகாரத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு மாலைக்கண் நோய், ஆனால் நான் பகலில் சுற்ற விரும்பவில்லை என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களே. ஆனால் ஒன்னே ஒன்னு, அரசியலமைப்பு சட்டத்தை தமிழ்நாடு காலடிகளை போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு காலடிகளை நாங்கள் காலில் மண்ணுக்குள்ள கூட போவதற்கு தயார்
தயாராக இருக்கிறோம். ஆனால் கேட்டகளுக்கு பதில் வரல. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றால் என்ன நடக்கும்? நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றால் கண்டிப்பாக இந்த ஆட்சியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். கண்டிப்பாக சாத்தியம். அது கேள்வி அரவிந்த் சார் கேள்வியை கேட்கல. கேள்வி கேட்கல. திரு மோகன், இந்த இடத்துல கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்புவோம். உயர்நீதிமன்றத்தை திமுக நாடி இருக்கிறது. சட்டப்பேரவைக்கு கூடுவதற்கான காலம் நெருங்கிவிட்டதாகவே அரசு நோக்கில் கருதுகிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த இடத்துல திமுக நிலைப்பாடு என்னவா இருக்கு போது? அதற்கு முன்பாக சுருக்கமாக நிகழ்ச்சி இறுதிக்கு வந்துடும். ஜெயலலிதாவுடைய ஒற்றை தலைமையில் தான் மக்கள் வாக்களித்தார்கள். எடப்பாடி நம்பி வாக்களிக்கவில்லை. வேண்டும் மக்கள் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இறுதி கருத்தர்கள் திரு சீனிவாசன் நிகழ்ச்சியில் இறுதி கேள்வி உங்கள்கிட்ட, ஏற்கனவே பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் கைவசம் இல்லாத சூழலில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எடப்பாடி அரசு தயங்குகின்றதால் அதனால்தான் ஆளுநர் அவருடைய நெருக்கடி கொடுத்து தற்போது சட்டமன்ற கூட்டத்தை பெரும்பான்மை நிரூபிக்க சொல்ல வேண்டாம் என்பது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா? ஆளுநர் இதுக்கு முன்னாடி கிளியரா சொல்லிட்டார் சார். அவர் அந்த 21 எம்எல்ஏ இப்போ வரை அதிமுக தான் இருக்காங்க. அதற்கான உண்மை தன்மையை கொண்டு வாங்க, அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் சொல்லிட்டார். தெரியும். ஒருவேளை சட்டமன்ற ஆதரவு இல்லை என்றால் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற அச்சம் இருக்கிறது. அவங்க ராஜினாமா செய்தார்கள்னா நாங்க ஒத்துக்கோம். ராஜினாமா செய்யவே இல்லை, ஆதரவு கொடுக்கல. நம்பிக்கை வாக்கெடுப்பு போறது இல்லையே. அவங்க அம்மா ஆட்சி எதிர்த்து அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. கோடாவிதா உத்தரவு மீறி பன்னீர்செல்வம் ஓட்டு போட்டால ஓட்டு போடலையே? ஓட்டு போட எங்க சார் விட்டீங்க? சட்டை பிடிச்சிருக்கீங்களா சார்? நீங்க 11 பேர் ஓட்டே போடுங்க. நீடிக்கும் தான் இறுதிய கருத்து. கண்டிப்பா அந்த 21 பேர் எடப்பாடி அரசு தான் வாக்களிப்பாரு. கண்டிப்பா சார், 21 பேர் எடப்பாடி அரசு வாக்களிப்பாரு. கண்டிப்பா அக்ரிஷன் இறுதியா இருக்கு. இதுதான் நடக்குமா? அதாவது கண்டிப்பா அது நடக்காது. அது மனப்போட்ட கட்டி வாழ்றாங்க. கண்டிப்பாக சுயமரியாதை உடைய அண்ணன் டிடிவி தினகரன் கீழ் இயங்கக்கூடியவர்கள் நான் ஒன்று மூளை ஒன்று செயல்படக்கூடியவர்கள் அல்ல. 21 பேரும் கண்டிப்பாக இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய லட்சியம். அப்போதான் எங்களுக்கு தூக்கமே வரும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே இது ஒரு கட்சி விவகாரம் என்பதை தாண்டி, ஒரு கட்சியின் உட்கட்சி விவகாரம் என்பதை தாண்டி, ஒரு நிர்வாகம் அவர்கள் கையில் இருக்கிறது என்ற காரணத்தால் ஏதேனும் ஒரு சுமூகமான நல்ல முடிவு விரைவில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அவர்கள் தமிழ்நாட்டு மக்களிடையே காத்திருக்கிறது. அதையே நிகழ்ச்சியின் இறுதி கருத்தாக பதிவு செய்து விவாதத்தில் கலந்து கொண்ட விருதுகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.